வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோணம் குசும்பு. எஸ், இன்னைக்கும் ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அது வந்து ஃபேஸ் வாஷ் இல்லை, ஹேர் வாஷ். ஸோ ஹேர் வாஷை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட், என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த பயோடிக் வந்து இப்போது நிறைய இடத்துல ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்காங்க, எல்லா மால்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணோம், பயோடெக்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, சரி ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது இது ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் வந்துச்சு, பட் இது வந்து விற்கவும் செய்கிறாங்க. ஸோ நார்மலாக, ஸோ இந்த சின்ன ப்ராடக்ட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆனால் அடுத்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயோ கிரீன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவரில் வந்த ஷாம்பூ ஹேர் வாஷ்க்கு. ஸோ ஆயுர்வேதிக் ரெசிபி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இனிஷியலாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாம்பூலேருந்து இன்னொரு ஷாம்பு மாறணும் அப்படின்னா கொஞ்சம் முடி கொட்டும், பட் இந்த பயோடெக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்கச்சக்கமாக கொட்டுச்சு, பூராவும் பிடிக்கிட்டு போயிடுச்சுன்ற மாதிரி ஏகப்பட்டது கொட்டுச்சு. லைக் ஃபர்ஸ்ட் யூஸில் இது, இப்போ நான் ரெண்டு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கம்மியாக யூஸ் பண்ணாவே போதுமாக தான் இருக்குது, ஈஸியாக நுரலாக நல்லா வருது. ஸோ ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணது மட்டும்தான் இது கம்மியாக இருக்கு, பட் இதை இன்னுமே யூஸ் பண்ணுவோனான்னு தெரியாத அளவுக்கு ஒரு டவுட்ஃபுல் ஆகிடுச்சு. அந்த பியூர் ஆப்பிள் ஸ்மெல் வருது, ஆப்பிள் அது நல்லா தேய்க்கும் போது அந்த ஆப்பிள் ஸ்மெல் வந்துச்சு. கொஞ்சம் அந்த ஒரு மெடிசன் ஸ்மெல் இருக்குது ஷாம்பூவில், ஆப்பிள் ஃப்ளேவர் கொடுத்து அதை மூடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது யூசேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடி கொட்டுச்சு. எந்த அளவுக்கு கொட்டுச்சுன்னா, ஷர்ட் மேலெலாம் முடி தெரிகிற அளவுக்கு கொட்டுச்சு, அந்த அளவுக்கு முடி கொட்டிடுச்சு. இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே, சரி ஃபர்ஸ்ட் டைம் தானே இப்படி இருந்துச்சு, ஸோ ஓவரா அப்படியே சரியாயிடும் அப்படின்னு செகண்ட் டைம் ட்ரை பண்ணப்போ கம்மியான மாதிரி தெரியல, அதே அளவுக்கு நிறைய முடி கொட்டுறது ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப சோதனையிலின்னு சொல்லி கடைசியாக இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டோமோ அப்படின்ற அளவுக்கு தோணிடுச்சு. மேபி ஃபார் அ லாங் பீரியட், ஒரு 6 மாதம் இல்லை திரும்ப திரும்ப இதே யூஸ் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகி முடி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக அவங்க ஆன்டி டேண்ட்ரஃப் போடலை, ஹேர் க்ரோ ஆகும்னு போடலை. ஃப்ரெஷ் டெய்லி பியூரிஃபைங் ஷாம்பூ. ஸோ டெய்லி ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கான ஷாம்பு மட்டும்தான். அந்த ஃப்ளஃபினஸ் கூட ஹேரில் பெருசாக தெரியலை, மற்ற ஷாம்பூஸ் போட்டால் அப்படி புஃப் அப்படின்னு ஏறி நிற்கும், இது அந்த புஃப் மேட்டர் இதில் இல்லை. ஸோ ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், அதோட வேலையை என்ன செய்யணுமோ அதை செய்து போல, மேபி பியூரிஃபை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் கொட்டுறதுன்றது வந்து ஒத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஷாம்பூ போ ஹேர் கேர்னாலே நம்ம கொட்டாம என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணுவோம், ஃப்ரெஷ்னஸ்க்காக எதுவும் யூஸ் பண்றது இல்ல. பட் இது டோட்டலா எல்லாருக்குமே தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த கொட்டுறத வந்து ஸ்டாப் பண்றது. ஓகே, நம்ம ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஒரு ஃபேஷன் லுக்குக்காக யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி கொட்டாம இருந்தாவே போதும் அப்படின்றது தான் நம்ம இனிஷியல் ஃபீலா இருக்கும். பட் இது வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து வேரோட கொட்டினா பரவாயில்ல, இது உடஞ்சி வர ஆரம்பிச்சிச்சு, முடி முடி உடையுது. ஸோ அது ஆக்சுவலா நம்ம சீப்பு வச்சு சீவும் போதே அது பறக்கிறது நம்ம பார்க்க முடியுது, அந்த அளவுக்கு உடஞ்சி கொட்டுற அளவுக்கு இருந்துச்சு இந்த பொட்டிக். ஸோ இனிஷியல் ஃபீல் எனக்கு நல்லா இல்லை. மேபி ஓவரால் கொஞ்சம் டைம் பீரியட்க்கு யூஸ் பண்ணி பார்த்தா யூஸ் நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பட் நான் ட்ரை பண்ண விரும்பலை. ஸோ இது நம்ம ஷெல்ஃபுக்கு போகுமா குப்பைக்கு போகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக குப்பைக்கு தான் போகும், இதை ஷெல்ஃபில் வைக்கிற ஒரு ஐட்டம் கிடையாது. ஓகே, மேலும் வேற ஒரு ப்ராடக்டோட வேற ஒரு ரிவ்யூவோட திரும்பவும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பபாய் சொல்லிக்கிறது சரா ஸ்ரீ. எஸ், மறந்துடாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.